வணக்கம். யோகா பயிற்சி ஆரம்பிக்கிறோம். முதல்ல உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை. அவங்கவுங்க கண்ணை மூடி உங்கள் குருநாதரை, கடவுளை, குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் நாம் பயிற்சி ஆரம்பிக்கலாம். மெதுவாக கண்ணை திறந்துக்குங்க. நாம் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் பார்க்க போகிறோம், இணைப்புகளை பார்க்க போகிறோம். முதல்ல கால் ஒரு அடி அகலமாக வச்சுக்கோங்க, இடுப்பில் கை வச்சுக்கோங்க. என் கூட சேர்ந்தே செய்யணும், பார்த்துட்டு தனியாக பண்ணக்கூடாது. நான் செய்ய சொன்னால் நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், கால் ஒரு அடி அகலம், இடுப்பு மேலே கை இருக்குது. முதல்ல வலது காலை தூக்குறீங்க, தூக்கிட்டு வலது பக்கமாக 10 சுற்று சுற்றுறீங்க. நீங்களும் கூட சேர்ந்து செய்யுங்க. வலது பக்கமாக 10 சுற்று முடிச்சோடனே இடது பக்கமாக சுற்றணும். ஒரு பக்கம் முடித்தவங்க இடது கால், இடது பக்கமாக என்ன பண்ணுறீங்க, 10 சுற்று சுற்றுறீங்க. வலது பக்கம் முடிச்சோன்னே இடது பக்கம் சுற்றணும். ஒருவேளை யாருனாலையாவது பேலன்ஸ் பண்ணி பண்ண முடியலன்னா பக்கத்தில் ஏதாவது செவுறு இருந்தால் நீங்கள் கையை பிடிச்சிக்கலாம். வயசானவங்க பண்ண முடியலன்னா பக்கத்தில் செவுத்தில் கையை பிடிச்சிக்கோங்க. 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். காலை கீழே வச்சுக்கோங்க. அடுத்த பயிற்சி கால் மூட்டுக்கு கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. குனிஞ்சு முட்டி மேலே கை வச்சுக்கணும். முதல்ல பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் செய்யுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மூட்டை சுற்றணும். 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் சுற்றணும். இது சுற்றும் போது கண் மூடி இருக்கணும், தலை முன்னால் பார்வை இருக்கணும், கீழே பார்க்கக்கூடாது, நேராக பார்க்கணும். ஆரம்பிக்கலாங்க. மூட்டு மேலே கை வச்சுக்குங்க, கண்ணை மூடிக்குங்க. 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் சுற்றுங்க. மெதுவாக பொறுமையாக பத்து முறை வலது பக்கம் முடித்தவங்க இடது பக்கம் பண்ணுங்கள். ஒருவேளை கண்ணை மூடி செய்யும் பொழுது யாருக்காவது பேலன்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா கண்ணை திறந்தே பண்ணிக்கோங்க. ஆனால் கண்ணை மூடி பண்ணால் ரொம்ப நல்லது. எப்போ ஒரு பயிற்சியை பண்ணாலும் கண்ணை திறக்காமல் கொஞ்ச நேரம், ஒரு 3 மூச்சு உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் அடுத்த பயிற்சி பண்ணணும். அடுத்து கால் அகலமாக வச்சுக்கோங்க, இடுப்பில் கை வச்சுக்கோங்க. இப்போ இடுப்பு சுற்றணும். பாருங்கள், கண்ணை மூடி சுற்றுறீங்க. முதல்ல பார்த்துட்டு கண்ணை மூடிக்குங்க. வலது பக்கமாக 10 முறை, இடது பக்கமாக 10 முறை. பத்து முறை வலது பக்கம் முடித்தவங்க மெதுவாக கண்ணை திறக்காமல் இடது பக்கமாக 10 முறை பண்ணுங்கள். முடித்தவங்க வழக்கம் போல் அமைதியாக நின்று 3 தடவை மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே போகிறதையும் வேடிக்கை பார்க்கணும். இது இடுப்புக்கான பயிற்சி. அடுத்து
முதுகு எலும்புக்கான பயிற்சி பாருங்க. கால் அகலமா வச்சுக்குங்க, இடுப்புல கை வச்சுக்குங்க, முன்னால குனியணும், பின்னால மறுபடியும் பின்னால வளையணும். இந்த மாதிரி 10 முறை பண்ணுங்க, ஆரம்பிக்கலாம். பத்து முறை பத்து முறை முடிச்சவங்க மெதுவா கைய லூசா தொங்க போட்டு மூணு மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பாருங்க. மெதுவா கண்ணை திறங்க. அடுத்தது கால் அகலமா வச்சுக்கிறீங்க, கை வச்சுக்கிறீங்க பாருங்க. இடது கையை முதல்ல எடுத்து இடது பக்கமாக சரியணும், மறுபடியும் இடது கை வச்சுட்டு வலது பக்கமாக சரியணும். இந்த மாதிரி 10 முறை செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு சின்ன விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரி உடம்பு முன்னால் போகக்கூடாது. உங்கள் உடம்புக்கு முன்னால் ஒரு செவரும் பின்னால் ஒரு செவரும், ஒரு அடியில் 1.5 அடிக்கு 2 செவர் இருந்தால் அதுக்குள்ளே எப்படி செவத்து அடிக்காமல் பண்ணுவீங்க? அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு என்ன பண்ணுங்க பாருங்கள், இந்த இடுப்புல தான் உங்களுக்கு திரும்பணும். கண்ணை மூடுங்க, 10 முறை பண்ணுங்க. பத்து முறை முடித்தவங்க கால் அகலமாக வச்சு கையை லூஸாக தொங்க போட்டு தலையை தொங்க போட்டு மூணு மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே போகிறதையும் வேடிக்கை பாருங்கள். மெதுவாக கண்ணை திறங்க. அடுத்து கால் அகலமாக வச்சுக்கோங்க, கட்டை விரலை உள்ளே வச்சு நாலு விரலையும் மடக்கி உங்கள் மார்புக்கு நேராக கையை வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் லெவலில் இருக்கணும், தோள்பட்ட ஹைட்டுக்கு இருக்கணும், இந்த ரெண்டு கைக்கு நடுவில் 1 அடி கேப் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, பின்னால் ஒருத்தர் இருந்து அப்படி குத்துவீங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணணும், திரும்பி தலையை திருப்பி முதுகை திருப்பி பின்னால் குத்தணும். அதான் ரெண்டு பக்கம் கண்ணை முடிக்குங்க, 10 முறை பண்ணுங்க. பத்து முறை முடித்தவங்க கால் அகலமாக வச்சு கையை லூஸாக வச்சு தலையை தொங்க போட்டு மூணு மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கணும். அடுத்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கான பயிற்சி. காலை 1 அடி அகலமாக வச்சுக்கோங்க. இப்போ கையை மேலே தூக்க போகிறீங்க, கையை முன்னால் நீட்டி கட்டை விரலில் எல்லா விரலும் சேரணும். இப்போ என்ன பண்ணுறீங்க பாருங்கள், மெதுவாக உங்கள் கை காதுக்கிட்ட வரணும், புஜம் வந்து காதுக்கிட்ட வரணும், இப்படி தனியாக அந்த பக்கம் போகக்கூடாது, காதுக்கிட்ட வரணும்.
இந்த மாதிரி கண்ணை மூடி 10 முறை பண்ணுறீங்க. இதை முடிச்சுட்டு கண்ணை திறக்காமல் ரிவர்ஸில் ஆன்டி கிளாக் வைஸில் 10 முறை பண்ண போகிறீங்க. கண்ணை மூடிக்கிங்க, 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் செய்யுங்க. பொறுமையாக பண்ணுங்கள். பத்து முறை முடித்தவங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. 3 மூச்சு காற்று ஓய்வு. அடுத்து கை மூட்டுக்கான பயிற்சி. கால் ரெண்டும் சேர்த்தி வச்சுக்கோங்க. கை என்ன பண்ணுறீங்க பாருங்கள், இந்த ரெண்டு மூட்டை ஒன்று சேர்த்தி ரெண்டு கையை கோர்க்கணும். கோர்த்துட்டு இந்த கையை சுத்தணும். இதில் மணிக்கட்ட சுற்றக்கூடாது, இங்கே ரொட்டேஷன் நடக்கூடாது, இந்த இடத்துல தான் சுற்றணும். பாருங்கள், கண்ணை மூடி உங்கள் கை வாய்கிட்ட வந்துட்டு போகணும். 10 முறை பண்ணுங்கள். கண்ணை மூடி 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். பத்து முறை முடித்தவங்க 3 மூச்சு காற்று ஓய்வு எடுத்துக்கோங்க. அடுத்து கால் 1 அடி அகலமாக வச்சுக்கோங்க. கையை முன்னால் நட்டிக்கோங்க. கட்டைவரில் உள்ளே வச்சு 4 விரலையும் முடக்கி மணிக்கட்டை சுற்றணும். 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் செய்யலாம். பத்து முறை இடது பக்கம், 10 முறை வலது பக்கம். கண்ணை மூடி பண்ணணும். எந்த அளவுக்கு கண்ணை மூடி பயிற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அடுத்து கையை முன்னால் நீட்டி கட்டைவிரல உள்ள வச்சு 4 விரலை வச்சு நல்லா அமுத்தணும். இது விரல்களுக்கான பயிற்சி. அதுக்கப்புறம் உதய சூரியன் மாதிரி நல்லா விரிக்கணும். பாருங்க, 10 முறை. கண்ணை மூடி பண்ணுங்க. அடுத்து கழுத்துக்கான பயிற்சி. கால் ரெண்டும் சேர்த்தி வச்சுக்கோங்க. கை பாருங்க, சும்மா சாதாரணப்படி கட்டிக்கோங்க. இப்போது முதல்ல பார்த்துக்குங்க, கழுத்து பயிற்சி எப்போ பண்ணாலும் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ஏன்னா கழுத்தில் பல முக்கியமான நரம்புகள்லாம் போயிட்டு வருது. நம்ம வேகமாக பண்ணோம்னா சுருக்கிக்கும், அதனால் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி 5 முறை பண்ணால் போதும். வலது பக்கம் 5 முறை, இடது பக்கம் 5 முறை. கண்ணை மூடி பொறுமையாக பண்ணுங்க.
கழுத்து பயிற்சி முடித்தவங்க அப்படியே பொறுமையாக உட்காந்துக்குங்க. அடுத்து நம்ம உட்காந்துட்டு ஒரே ஒரு பயிற்சி பண்ண போகிறோம். அடுத்து கண்களுக்கான பயிற்சி, நேராக உட்காந்துக்குங்க, முதுகு நேராக வச்சுக்கோங்க, கை வந்து சின்முத்தலாக தொடக்கி மேலே வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் உடம்புக்கு முன்னால் பெருசாக ஒரு கடிகாரம் இருக்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க. உங்கள் உடம்புக்கு முன்னால் பெருசாக ஒரு வால் கிளாக் வந்து எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு உட்காந்துக்குங்க. அந்த கடிகாரத்தில் 12, 1, 2, 3 எழுதிருக்கொள்ளீங்களா, அதை கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எந்த நம்பர் சொல்கிறேனோ உங்கள் கண்ணால் அந்த நம்பரை பார்க்கணும், ஆனால் தலை அசையக்கூடாது. நான் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 12, 3, 6, 9, 12 எந்த நம்பர் சொல்கிறனோ கருவிழி மட்டும்தான் அசையணும், உடம்பு அசையக்கூடாது. ஆரம்பிக்கலாங்களா? நான் சொல்கிற நம்பரை பாருங்கள். 12, 3, 6, 9, 12 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 12 கொஞ்ச நேரம் 12 நம்பரை பார்த்துட்ருங்க. இப்போது வேகமாக கண்ணை சிமிட்டணும். முன்னால் பாருங்கள், உங்கள் முன்னால் கண்ணுக்கு என்ன காட்சி தெரியுதோ அதை சிமிட்டி சிமிட்டி பார்க்கணும். உங்கள் காட்சி மறைஞ்சு மறைஞ்சு தெரியணும் முன்னால் இருக்கிறது. 30 முறை வேகமாக கண்ணை சிமிட்டிட்டு கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. கண்ணை வேகமாக 30 முறை சிமிட்டுங்க. கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. மெதுவாக உங்கள் ரெண்டு கையையும் உரசி கண்ணுக்கு மேலே மசாஜ் பண்ணி லேசாக தடவி 2 இன்ச் தள்ளி பிடிச்சி உங்கள் பார்வையை உள்ளங்கையில் முழிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளை பாருங்கள். நாம் இப்போது உடல் பயிற்சி முடிச்சிட்டோம். இந்த உடல் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா கணுக்கால், மூட்டு, முதுகு, இடுப்பெலும்பு, முதுகெலும்புக்கு 3, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, கை மூட்டு, மணிக்கட்டு, விரல்கள், கழுத்து, கண், இத்தனை பயிற்சி பார்த்தோம் இல்லைங்களா. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டும் எல்லா இணைப்பும் ஒழுங்காக இருந்தால் சுத்தமான ரத்தம் சுரக்கும். அதனால் இந்த உடற்பயிற்சி முடிஞ்சது. அடுத்து நாம் ஆசனங்கள் பார்க்கலாம்.